அன்பிற்கினிய 11ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆர்பிகே சாரின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்முடைய தமிழ் புத்தகத்தில் பக்க எண் 68ல் ஒரு துணைப்பாட கதை இருக்குது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸோ அதே போல் வாடிவாசல் அப்படிங்கிறதும் ஜல்லிக்கட்டுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அந்த பாடத்தை பற்றி சிசு செல்லப்பா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இயங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் அந்த விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம்தாங்க இந்த வாடிவாசல். அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், ஆனால் காளை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது. புரியுதுங்களா? எதன் கை ஓங்குகுதோ அதுதான் தூக்கும், வெற்றி பெறும். மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு இது விளையாட்டு அல்ல. அதுதான் ஜல்லிக்கட்டு. வாடிபுரம் காளை. வாடி வாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கத்துனா. வாடிப்புறம் காலை கருப்பு பிசாசு என்ன கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடித்து பரவியது. வாடிவாசல் அமக்களப்பட்டது. சில வினாடிகளில் வாடிவாசலில் முண்டி அடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை. காரிக்கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வது என்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்கி பார்த்தான். திட்டிவாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதிலேயும் இரண்டு ஒருத்தன்தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிக்கப்படுவதை பார்த்தான். தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொணரப்பட்ட காலை ஒரு தடவை முக்காரமிட்டுவிட்டு ஒரு சிறுவன் பிடி கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. ஒரு சிறுவன் அந்த காலையை கயத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றான். இந்த கதையில் மருதன் அப்படிங்கிறவனும் பிச்சி அப்படிங்கிறவனும் எப்படி அந்த காலை அடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய கதை. மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தரம் இறுக்கிவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுறுசுறுப்பாக்கி கொண்டான். கிழக்கத்தியன் காரியை பிடிக்க போகிறான், பயபுள்ள செத்தான். செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போயிட்டு போட்டிருக்குது. அந்த காளைக்கு பேர் செல்லாயி. குருத்து பையன் அநியாயமா அப்படின்னு ஒருத்தன். பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுர இந்தான்னு கொடுக்குறானே பாவி இன்னொருத்தன். ரெண்டு பவுன் தங்கம் கண்ணில் உறுத்தும்ல. இப்படி ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறி பேசிக்கொண்டது. மேடை ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் அவர்கள் பார்த்து விட்டார்கள். புட்டி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டிவிட்டார் ஜமீன்தார். பார்த்தாயா, காலை வரவும் கிழக்கத்தியாம் பம்மிட்டான், அவ்வளவுதான் பய. சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க. இப்படியெல்லாம் தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட அந்த ஜமீன்தார், உளராமே பார்த்துக்கிட்டு இருங்க என்ன நடக்க போகுதுன்னு என்று துருக்கனை சொல்லி அடக்கினார். அவன் ஒரு பிறவி, எந்த மாட்டு மேலே எப்படி விழணும்னு அவனுக்கு சுபாவத்திலேயே ஊறி கிடக்கும் கண்டன வாய்கள் மூடிக்கொண்டன. திட்டி வாசலில் காரி ராஜாகமாக நின்றது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்திமில் நெஞ்சியுற மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு வாசலில் வந்து நின்றது. ராஜாளி மாதிரி வந்து நிற்குது பாரு, நின்று குத்தி காலன்னா இதுதான். இதையா கிடக்கத்தையும் பிடிக்க போகிறான் நின்ற காரி. வாடிவாசல் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது, மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. அப்பன் ஆசைக்கு மட்டுமன்றி உசிருக்கே உலை வைத்த காரி அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரத்தம் வடிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சுக்கு நேரெதிரில் வந்து நின்றபோது அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள்.
பிச்சியின் முகத்தையே சமிக்கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். காலைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்கை செய்தான். தாமதம் செய்ததுதான் தாமதம். அந்த சமிக்கைனா என்ன தெரியுமா? சிக்னல் கொடுக்கிறது. ட்ரீ என்று ஒரு சவுண்டு. மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டே முன் வந்த காளையின் வாலை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விளிம்பு ஓரமாக பின்னறித்தான். மருதன் கைப்படவும் அந்த காளை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது. அது பிச்சியை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும், அவ்வளவுதான். சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிலில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன்னுடைய உடலை ஒட்டி அதன் வளக்கொம்பில் கை போட்டான் பிச்சி. எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த இடுப்பில் பித்திவிட்ட பரதமாக போய்விட்டது. ஆனாலும் அவனுடைய சுபாவமான மிருகக்குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்தது. முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பிச்சியை பின்னால் குத்த பார்த்தது காளை. காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிரி எகிரி நான்கு காளைகளையும் உயிரை தூக்கி தப்பியது. பிச்சியும் அதோடு உயிரை போனான். அட விராலு மாதிரி அப்படியே துள்ளுதுடா, குதிரை கணக்க எரிய பார்க்குது, செத்தாண்ட பய ஊட்டி திருகி விழுந்து அப்படின்னு தூக்கி போட்டு பட்டையை உரிச்சிட போகுது இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. மருதன் கத்தனான், பிடிய உட்டாத உட்டாத அப்படின்னு. ஆள் உயரத்துக்கு மேலே இடம்பிய காளை அந்தரத்தில் முதுகு குனிந்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது. பிச்சியும் பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பிடித்து நிலைக்க துழாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காளை எம்பி விட்டது. பிடியை விட்டுறாத விட்டுறாத கூட்டத்திலிருந்து பதறின ஆர்ப்பரித்த கத்தல்கள் குரல்கள் எல்லாம். ஒரு தவுக்கு நின்னுட்டாண்டா, இரண்டாவது தவுல அப்படியே உருட்டிருப்பாரா அந்த காளை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. கிழக்கத்தியன் கை அந்தா சளைக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர் இரண்டு தவுக்கு நின்றுட்டான், ஓ இரண்டு தவுக்கு நின்றுட்டான், வாடிப்புறம் காலை பிடிபட்டு போச்சு. பிச்சி பிச்சி விட்டுறாத, இந்த ஒரு தடவை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையும் சளைக்குதையா, மூன்றாவது எம்பில் உரம் இல்லை. உரம் இல்லைன்னா என்ன? வீரம் இல்லை. ஒரு தவ்வு இரண்டு தவ்வு மூன்றாவது தவ்வுக்கும் அவன் நின்று விட்டான். மூன்று தடவையும் காலை அவனை உருட்டி எரிந்து கிழித்திருக்க வேண்டும். இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்ததும் அடக்க முடியாத கழிவெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது. வாடிபுரம் காலை வாய புலந்துடுச்சுரா அப்படின்னு. கிழக்கத்தியா வெண்டு எடுத்துட்டான், அதாவது வெற்றி பெற்று விட்டான். பிச்சி காலையின் நெற்றி திட்டியில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி 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 சுற்றி கட்டப்பட்டிருந்த அந்த உருமாப்பட்டையை அடியில் கை கொடுத்து ஒரு இழு இழுத்தான். மெடல், அலங்கார சிறு தங்க நகைகள், கூத்திருந்த சங்கிலியுடன் பட்டு துணி அவன் கைக்கு கொத்தோடு வந்துவிட்டது. அப்படியே வாயில் கவி கொண்டான். தரையில் பதித்த கால்களை அடித்து திமிலை சேர்த்து காலையை ஒரு தம் கொடுத்து எதிர்ப்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். ஆர்ப்பரித்த வாடிப்புறம் கூட்டத்துக்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்து கொண்டிருந்த கிழவன், இந்தா மவனே என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சியை பார்த்து, உசிலனூர் அம்பிலியின் பேரை காப்பாத்திட்டடா, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பைய, வேற எதை சொல்றதுண்ணா என்று உருமாப்பட்டையை நீட்ட பிச்சியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பாடிவாசல் என்பது ஒரு குறும்புதினம்பா, அதிலிருந்து சுருக்கப்பட்ட வடிவம்தான் இந்த கதை. மேலும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.